தினுடைய அரசன் இந்திரன். இப்படி நிறைய பொருள்ல சொல்லப்படுகின்ற அந்த ஆளுக்கான விழா இந்திர விழா. சரி, வேட்கை பத்து, தெய்வ பத்து, கல்வன் பத்து அப்படின்னு நிறைய வந்த 100 பாடல் இருக்கு இல்லையா, 100 பாடலை 10 பத்தா பிரிக்கிறாங்க, 500 பாடலை 100 திணைக்கு பிரிக்கிறாங்க, அந்த 100 பாடலை உள்ளர 10 பத்தா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட 10 தான் வேட்கை பத்து, தெய்வ பத்து, கல்வ பத்து, கலவன் பத்து, இப்படி நிறைய பாடல்கள் இருக்கிறது. சரி, அப்புறம் பருவங்கண்டு கிழத்தி உரைத்த 10, தோழி வற்புறுத்திய 10, செவிலிக்கூற்று 10 என்று சொல்லப்படுது. இதில் நீங்கள் கிழத்தினா என்ன, தோழினா என்ன, நற்றாய்னா என்ன, செவிழித்தாய் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது கிழத்தி என்று சொன்னால் இன்னைக்கு கிழவன் கிழத்தி அப்படின்னு நம்ம இந்த கிழவி அப்படிலாம் சொல்கிறோம். கிழவன் என்றால் நம்ம வயது முதிர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறோம், தவறு. கிழவன் என்றால் தலைவன். நமக்கு திருமுருகாற்று பிழையில் மலை கிழவோனோ அப்படின்னு தான் முடியுது பாடலே. திருமுருகாற்றுடைய பாடல் முடிகின்றது மலை கிழவோனே அப்படின்னு முடியுது. எங்கேயாவது முருகனை வயதான முருகனாக பார்த்துருக்கோமா? அப்போ ஏன் அப்படி கிழவன் என்றால் அந்த மலைக்கு தலைவன் என்று அர்த்தம். அப்போ எப்போ கிழவன் என்று சொல்கிறார்களோ அங்க முதுமை அல்ல, முதிர்மை, அவர்களுடைய ஆட்சித்தன்மை அல்லது அவர்களுடைய அதிகாரத்தன்மை, அவருடைய நிலை, அதை வந்து சொல்லக்கூடியதுதான் இந்த கிழவன். இங்க கிழத்தி கிழவன் சொல்றது தலைவன் தலைவி என்று பொருள். கிழத்தி என்றால் தலைவி, கிழவன் என்றால் தலைவன். அப்ப இங்க கிழவி என்பது தலைவியை சொல்லிட்டாங்க. தோழி யார் என்றால் தோழி எப்போவுமே தலைவி கூடவே இருக்கக்கூடியவங்க. பின்னாடி நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சங்க இலக்கியத்தில் விரவி பார்க்கலாம், தோழி தான் மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. சங்க இலக்கியத்தோட மொத்த பாடல்களுடைய தொகுப்பில் தலைவியும் தலைவனும் சேர்ந்து பாடல் பாடிய எண்ணிக்கை மிக குறைவு, ஆனால் தோழியும் தலைவனும் சேர்ந்து பாடிய பாடல்கள் அதிகம். தலைவனுக்கு தோழி உரைத்த பாடல்கள் இதுதான் அதிகமே. ஒட்டுமொத்தமான சங்க இலக்கியத்தில் நமக்கு எல்லாத்தினையும் ரொம்ப கேட்க நல்லா இருக்கும். குறிஞ்சித்தினை ஆகா மலையும் மலையும் சார்ந்தது, மருதத்தினை ஆகா வயலும் வயலும் சார்ந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தோட மொத்த பாடல்களுடைய தொகுப்பில் எது அதிகமாக இருக்குன்னா பாலைத்திணை தான் அதிகமாக இருக்கு. இந்த பாலைத்திணைனா வந்து தலைவனும் தலைவியும் பிரிஞ்சு போகாது மட்டுமே பாலைத்திணை நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. தலைவனும் தலைவியும் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு பிரிந்து போனாலே அது பாலைத்திணை தான், பிரிவு தான். நிலத்தை பிரிந்தாலே பிரிவு என்று தமிழன் நினைத்திருக்கான். அப்போ அந்த மாதிரி தோழி எப்பவுமே கூட இருப்பாங்க. அப்புறம் செவிலி யார் என்றால் தோழியுடைய அம்மா. அந்த செவிலிக்கு என்ன வேலைன்னா தலைவியை வளர்க்குற பணி. இன்றைக்கும் செவிலியர் அப்படின்னு வந்து நம்ம வந்து நர்ஸை வந்து சொல்லுவோம். அந்த செவிலி என்கின்ற தன்மை என்னன்னா தாய்மை தான், ஆனால் பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, ஆனால் தாய்மையோடு வளர்க்கறது. அப்போ தாய்மை என்கின்ற தன்மையில் வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாள் மாதிரி தான் அதில் காட்டப்படுது. ஆனால் அந்த தலைவியை முழுக்க வளர்த்தெடுக்கின்ற அந்த பொறுப்பு தோழியுடைய தாய். நற்றாய் என்றால் யாருன்னா தலைவியோடைய அம்மா. நற்றாய் இதெல்லாம் கேள்வியாக வரும்போது கேள்விக்கான பொருளை புரிந்து கொண்டால் மட்டுமே கேள்வியை நீங்கள் எழுத முடியும், அதற்கான பதிலை சரியாக தெரிவு செய்ய முடியும். ஓகே, அப்புறம் தொண்டிப்பத்து என்பது அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது. ஏன் அதை வந்து அந்தாதி தொடையில் அமைந்திருந்தா என்ன, அதை ஏன் கொடுக்குறாங்க என்றால் தொல்காப்பியரே சொல்லாத ஒரு தொடை நயம். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களுக்கும் எது இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம். அப்போ அந்த தொல்காப்பியத்தில் வரக்கூடிய அந்த இலக்கணத்தில் இந்த அந்தாதி என்ற தொடை பாடப்படவே இல்லை, ஆனால் தொண்டிப்பத்தில் வந்திருக்கிறது. சரி, அப்புறம் நெய்தல் திணை பாடல்களில் பேதை பருவங்களின் மகளிருடைய விளையாட்டுகள் பற்றி பார்த்தது. இந்த பெண்களுடைய 7 பருவநிலை பற்றி நிறைய இடங்களில் கேள்வி கேட்கலாம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று 7 வகையான தன்மையில் வந்து சொல்லுவாங்க. அதில் முதல் நிலையாக இருக்கக்கூடிய பேதை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மகளிர்ன்றாங்க, அது குழந்தைகள். அந்த குழந்தைகள் ஆடுகின்ற அந்த விளையாட்டுகள் பற்றி இந்த நூல் கூறுகிறது. எந்த நூல்? ஆமாம், 500. சரி, 8 அகத்தினை நூல்களுள் இவ்வாறு திணைக்கூறு புலவர் வீதம் பாடும் நூல்கள் 500 கலித்தொகையும். இதே மாதிரி தான் கலித்தொகையிலும் 5 நூல். அங்கே 30-30 பிரித்து 3-5-15, இங்கே 100-100 பிரித்து 500-500 அப்படின்னு வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த 2 நூலும் 5 புலவர், 2 5 புலவர், அவ்வளோதான். சரி, நெய்தல் திணையில் உள்ள தொண்டிப்பத்து அந்தாதி முறையில்
பாடப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரி, அந்த தொண்டி பத்து எதுனா அந்தாதி முறையில் பாடப்பட்டது நெய்தல் திணை. மைண்டில் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மூணு நூல் பார்த்தோம். மூணு நூலுமே அகம் சார்ந்த நூல்கள். இப்போ பார்க்க போகிற இந்த நூல் புறம் சார்ந்த நூல். நூலுடைய பெயர் பதிற்று பத்து. பதிற்று பத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, பத்து கூட்டல் பத்து கூட்டல் பத்து, பத்து பத்து கூட்டல் இற்று கூட்டல் பத்து அப்படின்னு பிரிக்கிற வழக்கம் உண்டு. அதாவது பத்து பெருக்கல் பத்து அப்படின்னா எத்தனை பாடல், நூறு பாடல். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நூறு பாடல்களில் நமக்கு 80 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. என்னை கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்னா, எங்கேயோ ஒரே ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிருக்கணும். அந்த ஓலைச்சுவடினா மேற்பகுதியும் அடிப்பகுதியும் செல்லரிக்கப்பட்டிருக்கணும். அப்போ தொகுக்கிறப்ப இந்த 80 பாடல்கள் மட்டுமே தொகுப்பாளர் கிடைச்சிருக்கும். அதனால் இந்த 80 பாடல்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பதிற்று பத்தில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 8. ஆனால் நமக்கு 10 நூல்களும் கிடைச்சிருந்தா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 10. அப்போ நமக்கு கிடைத்த தரவுகளின் கிடைத்த அடிப்படையில், நமக்கு நூலாக கிடைத்த அடிப்படையில் 8 புலவர்கள், பாடல் எண்ணிக்கை 80. சரி, இதுக்கு அடிவரையறை வந்து நம்மளால் தெளிவுரை சொல்ல முடியல. சரி, இதனுடைய பொருள் புறம். தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியாது, இந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் தெரியாது. நல்லா நிலவில் வச்சுக்கோங்க. ஏன் தெரியாதுன்னா, மேலே இருக்கிற 10 பாட்டிலேயே செல்லரிக்கப்பட்டது இல்லைன்னா யார் தொகுத்தவர் இருக்காது, தொகுப்பித்தவர் இருக்காது, இதனுடைய அந்த கடவுள் வாழ்த்து பாடினவர் இருக்காது. அதனால தான் இல்லை அப்படி நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, பதிற்று பத்து ஒத்த இரும்பு கடலை என்கின்ற அடைமொழியோடு அடைக்கப்படும் நூல் பதிற்று பத்து. இது மிக முக்கியமான கேள்வி, ஏற்கனவே அரசு பணி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. என்ன அப்படின்னா, இரும்பு கடலை. நீங்கள் வந்து ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒத்த இரும்பு கடலை என்கின்ற அடைமொழியோடு அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து. இது சேர மரபு வேந்தர்களை பற்றி மட்டுமே கூறுகிறது. நம்ம வேந்தர்னா யாரு, மன்னர்னா யாரு, அரசர்னா யாருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். ராஜான்ற பேர்லாம் சோழர்களுடைய பிற்காலத்தில் தான் பயன்படுத்தப்படுது. 9-10 நூற்றாண்டில் தான் ராஜான்ற பேர்லாம் பயன்படுத்தப்படுது. முன்னாடியெல்லாம் அரசர், மன்னர், பேரரசர், சரி, அல்லது வேந்தர். பேரரசு என்பதும் வேந்தர் என்பதும் ஒன்றுன்றீங்க. சரி, இப்போது இங்கே இப்போ சேர மன்னர்கள் மட்டுமே இதில் பேசப்படுறாங்க. ஒவ்வொரு சேர அரசனையும் 10-10 பாடல்களாக சேர்த்து வந்து 80 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பதிற்று பத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 100, அவற்றில் நமக்கு கிடைத்த பாடல்கள் 80. அதில் முதல் 10 கடைசி 10 கிடைக்கவில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னன்னா, தெளிவர தெரிஞ்சுக்கணுன்றதுனால. பதிற்று பத்து பாடல்கள் அனைத்தும் பாடான் திணை பாடல்கள். பாடான் திணைனா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் விளக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒருவேளை நினைவுபடுத்துறதுக்காக வேணா சொல்லலாம். பாடப்படும் ஆண்மகனுடைய வீரம், கொடை, சிறப்பு, கல்வி, இதெல்லாம் பற்றி பாடக்கூடியது. சரி, சேரமன்னர்கள் பற்றி, சேரமன்னனுடைய வீரம், கொடை, கல்வி, சிறப்பு இதெல்லாம் பற்றி பாடுறாங்க. முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். பெரும்பான்மையான பாடல்கள் முதல்ல பதிப்பித்தது யாராக இருக்குன்னா உவே சாமிநாதர் தான் பதிப்பிச்சிருப்பார். 1904 வந்து இதை பதிப்பிச்சிருக்காரு. இதுக்கு உரை எழுதியவர் தூ துரைசாமி பிள்ளை, அவை துரைசாமி பிள்ளை. ஏற்கனவே அவை துரைசாமி பிள்ளை பேர் அறிமுகம் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு இதில் முதல் 10 கிடைக்கல, பாடியவர் தெரியாது. ஒருவேளை யாராக இருக்கும்னா, உதயன் சேரல். உதயன் சேரல் வந்து முதல் சேரமன்னன், அவனை பற்றி பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனால் இது கேள்வி வராது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எது நமக்கு கிடைச்சிருக்கோ அது மட்டும்தான் கேள்வியாக வரும். சரி, அப்போ 2வது 10 யார் பாடினாங்கன்னா, குமட்டூர் கண்ணனார், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். நல்லா ரெண்டு பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேள்வி பொருத்துகளில் வரும். இந்த பகுதி முழுக்க பொருத்துகளுக்கு வரக்கூடிய பகுதி. அப்படியே இந்த நாளை கட் பண்ணி எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி போட்டு பசில்ஸ் மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். குமட்டூர் கண்ணனார், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன். நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டோம், அது மாதிரி ஷார்ட்கட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும். பாலை கௌதமனார், பல்யானை, செல்கழுக்குட்டுவன். நல்ல பேரை காதில் வாங்குங்க. பேரெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு கேரளாவோடைய ஒட்டிய பகுதி அப்படி தான் பேருமே இருக்கும். பல்யானை, செல்கழுக்குட்டுவன், இன்றைக்கும் வந்து குட்டுவன்லாம் பேர் வந்து கேரளாவில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. பாலை கௌதமனார், பல்யானை, செல்கழுக்குட்டுவன் 3வது மன்னன். அடுத்து காப்பியாற்று காப்பியனார்,
சார் காப்பி அப்படின்ற அது வந்து காப்பின்றது குடி தொல்காப்பியர் அப்படின்னு